அந்த தேசத்தை விட்டு என் தம்பி துரியோதனன் என்ன பண்றான், ஆளு அனுப்புறான் எனக்கு, என் அண்ணனை கூட்டுவாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி குளிச்சு கொண்டிருக்கிற வேலையில ஆள் வந்துச்சு பாரு. அப்ப நான் குளிச்சுட்டு இருக்கேன், நான் குளிச்சுட்டு வரேன் போய் சொல்லுப்பா, போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சுட்டேன். அப்படி அமிச்ச உடனே கொஞ்சம் குளிச்சுட்டு நான் போறேன் பாரு, நான் போறதாட்டி என் தம்பி எனக்கு வெயிட் பண்ணி வச்சு, அதாவது பொறுத்து இருந்து பாத்துட்டு இவன் கிளம்பிட்டான், இங்க போறதுக்கு புறப்பட்டான். அப்படி புறப்பட்ட உடனே ஆமா காட்டுக்கு வேட்டையாடுதல புறப்பட்டு போயிட்டான் பாரு. அப்ப நான் அங்க போனேன், அங்க போன உடனே அடியே தம்பி துரியோதனன் துரியோதனன் பானுமதி மட்டும்தான் வந்தா, அடியே பானுமதி பானுமதி எங்கடியா தம்பி, தம்பி எங்க அப்படின்னு கேட்டேன். தமாசு கேட்டியா தம்பி திரியோதன, மாமா உங்க தம்பி காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டாங்க, நீ வருவீங்க காத்து இருந்து பாத்தாங்க, நீ வரல வரல வேட்டைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். சரி சொன்ன உடனே வீட்டுல ஆம்பளை இல்ல, ஆம்பளை நம்ம இருக்கலாமா, இருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருமணம் சரி தம்பி வந்த பார்த்தே வரலாம் வரலாம் அப்படின்னு திருமணம். அப்படி திரும்பிய உடனே அப்பதான் பானுமதி சொல்றான், மாமா மாமா உங்க தம்பி போய் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு வர்ற நேரம் தான் வந்துருவாங்க, நீங்க இருந்து பாத்துட்டே போங்களேன், இருந்து பாத்துட்டே சொல்ல ஒரு ஜாடு மாதிரி குட்டி அவ கண்டம் இல்லாத டைம்ல வீட்டுக்காரர் இல்ல டைம்ல உட்கார வச்சிருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லலாம், நம்ம வீட்டுக்காரர் நினைக்கிறத விட அக்க பக்கம் என்ன நினைப்பாங்க, வீட்டுக்காரர் இல்ல டைம்ல மூத்தார இருந்தாலும் உட்கார வச்சு பேச தவறு தப்பு. மாமா சரி உங்க தம்பி வந்த பாருக்கு வாங்க சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கணும், போனவர இருமாமா உங்க தம்பி வந்துருவாரு என்கிட்ட நொட்டிட்டு இருன்னு சொல்லிக்கிறான். அந்த ஜாடு மாதிரி ஜாடு மாதிரி போட்ட பானுமதி சொல்றான், மாமா மாமா சரி ரொம்ப நேரம் சும்மாவே இருக்குமே, சரி வெறுப்பா இருக்கு பொழுதுபோக்க ஏதாவது விளையாடலாமே விளையாடலாமே அப்படின்னு சொன்னா, என்னமா விளையாடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே மாமா தாய விளையாடலாம், பாட்சகை பாட்சகை விளையாடலாம் அப்படின்னு சொன்னா, சரிமா விளையாடலாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சொன்ன உடனே என்ன செய்தோம், பாட்சகை எடுத்து அப்படி எடுக்கும்பொழுது சரி விளையாடலாம் சொன்ன மாதிரி தாய கட்டி எடுத்துட்டு வந்தாங்க. விளையாட உட்காரோம், எப்படி உட்காரோம், எப்படிங்க தோற்றத்து வாசப்படி, அதாவது இந்த பக்கம் உட்காந்து தோற்றத்து வாசப்படியை பார்த்த மாதிரி நான் உட்காறேன், நீங்க உட்காந்துக்கிறீங்க, அவ எனக்கு எதுக்கான உட்காந்து தெருவாசப்படி பார்த்த மாதிரி அவ உட்காறேன், தெருவாசப்படி பார்த்த மாதிரி அவங்க உட்காந்துக்கிறாங்க, உட்காந்துனே ரெண்டு பேரும் விளையாடுறோம். ஆமா ரொம்ப நேரமா விளையாடுதான் இருக்கிறோம். அப்படி விளையாடும் பொழுது விளையாடும் போது என் ஆட்டம் ஜெயிக்கவே கிடையாதுப்பா, என் ஆட்டம் ஜெயிக்கவே கிடையாது, மூன்று ஆட்டமும் ஜெயிச்சுட்டா மாட்டுக்காரா போட போட ஐயா. அப்படி மூன்று ஆட்டமா அவ ஆட்டமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, என் ஆட்டம் ஜெயிக்கவே இல்ல. நான் என்ன செய்வேன், ஒரு பொம்பளை சாதாரணமாங்க சொல்லிட்டு ஆம்பளைக்கு மீச துடிச்சுக்கணும், வேக துடிச்சுக்கணும், என்னதான் ஒரு பொம்பளை ஒரு ஆட்டம் ஜெயிக்கலாம் ரெண்டாட்டம் ஜெயிக்கலாம் மூணாவது ஆட்டமாக நம்ம ஜெயிக்கணும் சொல்லிட்டு நோட்டு இருந்தா தானே, நீ அவளை பார்த்து நாட்டமா நீ எனக்கு விடவே கிடையாது, அவளே ஜெயிக்கிறா அப்படி கிடையாது. ஆனா அப்பதான் கோபம் வருது எனக்கு, என்னடா இவாட்டமே ஜெயிக்குது நம்ம தோத்துலேயே நம்ம தேசம் விட்டாலும் அப்படி என்ன செய்யறேன்.
நாம ஜெயிச்சா தீரணும்டா ஆமா அப்படி விளையாடுறேன் அப்படி விளையாடும் போது இந்த ஆட்டம் ஜெயிக்க போற நேரம் ஜெயிக்க போற நேரம் நேரம் ஆ துரியோதன வாசல்ல வந்திருப்பான் பொழுது வாசல்ல வந்திருப்பா துரியோதன வந்திருப்பான் பொழுது இத நான் பார்க்கல நீங்க பாருங்க ஏன்னா நான் தான் தோர்த்து வாசல் பார்த்த மாதிரி கொண்டுக்கறேன் அதானே ஆனா துரியோதன வந்தான் பாரு துரியோதன வந்தத யார் பானுமதி பார்த்துட்டா பானுமதி பார்த்துட்டா பானுமதி பார்த்துட்டு என்ன செய்றா அட மன்னன்தார் வதை கண்டு மங்கையா வந்தானாரில் முத்துமணி பூரா கொட்டணும் ஒண்ணு அப்ப என்ன நடந்தது அந்த துரியண்ணம்மா ஆட்டு ஆடிட்டு இல்லாத கலரும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்தான்
كنّا
உன் முடிச்சிட்டியா ஆமா முடிச்சிட்டேன் இப்போ என்ன செய்யணும் என்ன பண்றீங்க நான் போறேன் கூறு சேத்திரோ Thank you.
இதுநாள் வரையிலும் உனக்கு சோர் போட்டு வந்து துரியோதனே எனக்கு போட்டு சோர் துரியோதனே நம்மளுடைய பிள்ளைக்கு சோர் போட்டு வந்து துரியோதனே அந்த செஞ்சோத்து கடனை தீர்ப்பதற்காக தான் நான் சண்டைக்கு போறேன் இன்னும் உங்களுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு என்ன சொல்ற போகாதன்னு சொல்ற பிள்ளை பாசத்தை காட்டி பிள்ளை பாசத்தை காட்டி போகாத பாத்து அப்பா போகாதீங்க குரு சத்ரிய நீ தாய் விட்டு விட்டு போகாதீங்க அப்பா போகாதீங்க 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 சொல்லுறீங்களே இந்த பச்சை குழந்தை முகத்தை அது பார்க்காத நீங்க பார்த்து நின்ன கூடாதா பெண்ணே பொண்ணுருகி எனக்கு குருச்சேத்திர தான் முக்கியம் எனக்கு குருச்சேத்திர கர்ணா வா வா என்று அழைக்கிறது அப்படின்னு சொல்லுகிறேன் இந்த பச்சை குழந்தை முகத்தை அது போவாதீங்க அப்பா போகாதீங்க சொல்லுறீங்களே அடி சை அடி நீ யாரோ நான் யாரோ ஈசோ ஒரு நிமிஷம் கழிக்க மாட்டேன் என் பையன் அங்க போய் தான் நிக்கும் வாட்டி ஆயிரத்துல ஒரு பிள்ளை முகத்தை காமிச்சாலும் ஒரு சண்டைக்கு போறாங்கன்னா மனைவியாக விளங்கக்கூடிய சொன்னா நிக்க மாட்டாங்க பிள்ளை போயிட்டு அப்பா போவாதீங்க அங்க போவாதீங்க ஆபத்து ஒரு வேண்டாம் அப்பா அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளை முகத்தை பாசத்துக்கு காமிச்சா கூட ஒரு பிள்ளையாவது சொல்லுது அவ பேச்சுக்காகலாம் பிள்ளை பேச்சுக்காகாவது நின்னுடுவாங்க நீங்க பிள்ளை முகத்தை காமிச்சேன்னு எனக்கு குரு சேர்த்தா போன்னு சொல்றீங்களே ஆமா போயதான் தெரிவீங்களா போயதான் தெரிவேன் பண்ணலாம் போறீங்களா ஆமா நீங்க போறீங்களா ஆமாமா அதனால ஆயிரம் மணி ஆறுதல் கூறினாலும் நான் கேட்பது கிடையாது எனக்கு தெரியுது புதா இப்போ சண்டைக்கு போய் நீ இருந்துட்டா துரியோதனிட்ட போகலாம்னு சொன்னீங்களே என்ன அதாவது அது காரணம் சொல்லிட்டு என் தம்பி உன்ன பெண்ணு கழுத்தால அழைப்போம் சரி அப்ப நீ எங்களுக்கு யாரு ஆதரவு துரியோதனிட்ட போகடா சொல்லிட்ட என் தம்பி நல்லவன் இறந்துற இதுக்கு முன்பு என் தம்பி நல்லவன் 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 சொன்னீங்களே ஆமா இப்போ நான் ஒரு காலம் மாண்டு மடிந்து விட்டால் துரியோதனிட்ட போவான்னு சொல்றீங்களே எனங்களுக்கு யாரு ஆதரவு அப்புறம் துரியோதனிட்டே போகடா சொல்லிட்டீங்க நீயே இறந்து போயிட்டா அப்ப எங்களுக்கு யாருதான் ஆதரவு அவன் கெட்டவன் ஆமா அவங்கட போக கூடாதுன்னு சொல்றீங்க அப்புறம் யார் நம்ம யாரு கிட்ட யாருதான் ஆதரவுன்னு கேக்குறியா பெண்ணே புடுறீ அடி சீசையோ பாண்டவரை நாட்டு மக்களும் சரி நினைச்சுக்கிறாங்க அந்த தீரமுள்ள காண்டிவனின் கணையும் பட்டு நான் திடமிழந்து தேர்தட்டிலே சாய்ந்தேரான அந்த சூரஜனராஜனவனின்
அடி சொகுசூடனே எனையின்ற முத்தா தேவி அடி சொகுசூடனே எனையின்ற முத்தா தேவி அவள் மாரடித்து அவள் மாரடித்து மண் மீது விழுந்தாள் அப்போ பதி உலகோர் என்று நீ திரும்பி வந்துட்டா எனக்கு துணியா இருப்ப இருப்ப செத்துட்டா யார் ஆதரவுன்னு கேட்டேன் தம்பி ஐவர் ராஜாக்களோட போய் சேருன்னு சொன்னேன் ஐவர் ராஜாக்களுக்கு நீ அண்ணன் தெரிஞ்சாதானே என்னை ஏத்துக்குவாங்க அது யாரால தெரியும்னு கேட்டேன் அது என் தாய் குந்தமாதேவியாலதான் வெளியே தெரியும் அது எப்படி அது எப்படின்னு கேக்குறேன் ஏற்கனவே காலத்துல அந்த மாலாகி கண்ணன் பஞ்ச பாண்டவருக்கு பரிந்து பாவம் கேட்க தூதா வந்தா வந்தார் அப்படி தூதா வந்த உடனே வந்த உடனே அன்றைய தினத்துல பொழுது அஸ்தமா பொழுது அதாவது பொழுது போயிடுச்சு ஒரு நாட்டுடைய அரசாங்கத்துடைய கட்டளை என்னன்னா பொழுது மறைஞ்சு போயிட்டா அன்னைக்கு எந்த முடிவும் எடுக்க கூடாது எடுக்க முடியாது அதனால என் தம்பி துரியோதனை சொன்னான் அடே கண்ணா கண்ணா பொழுது மறைஞ்சு போயிடுச்சு போயிட்டது இன்னைக்கு நாட்டை பத்தி பேசக்கூடாது பேசக்கூடாது நீ போயிட்டு நாளைக்கு வா பேசிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்படி சொன்ன உடனே பாக்காரு எம்பெருமான் உபலாபியமும் அது தூரமா இருக்கு நம்ம அங்க போய் திரும்பி வர முடியாது படமதுரையும் தூரமா இருக்கு தூரமா இருக்கு நம்ம அங்கேயும் போய் திரும்பி வர முடியாது அப்ப நாளைக்கு போய் போட்டு சொல்லுவான் அதனால நம்ம இங்கே எங்க தங்கிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறா என் தாய் குந்தமா தேவி தங்கி இருந்தாங்க பாரு அரண்மனை அங்க போறாங்க அங்க போன உடனே அங்கே உருகி கொண்டிருக்கிறார் அப்ப உருகி கொண்டிருக்கிற வேலையில இரவு 12 மணி ஆச்சு சரி பாதி ஜாம ஆச்சு அப்ப அந்த மாலாய் கண்ண எழுந்து என்ன செய்யறாரு அத்தை எழுந்துருங்க எழுந்துருங்க என்னப்பா கனவு கண்ட நீ வயதுக்கு வராத வேண்டுமே ஒரு ஆண் பிள்ளையை பெத்தெடுத்தது போலவும் அந்த பிள்ளையை பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விட்டது போலவும் அது உண்மையா இல்லையா அப்படின்னு கண்ணன் கேக்குறாரு அப்ப எங்க அம்மா சொல்றாங்க அடே கண்ணா நீயோ எனக்கு பிற்பாடு போந்தவன் நான் உனக்கு முன்ன பிறந்து நான் 5 வயதிலே ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து ஆத்துல விட்டது உனக்கு தெரியுதுன்னு சொன்னான் தெரியுதுன்னு சொன்னான் அந்த பிள்ளை இன்னைக்கு உயிரோட இருக்குதா அல்லது இறந்து போச்சா அதுவும் உனக்கு தெரியலவா தெரியல அதை சொல்லுப்ப அப்படின்னு கேக்குறாங்க அத்த உன் பிள்ளை இன்னும் சாகல அங்கு தேசம் தாண்டி வரக்கூடிய கர்ணன் தான் உன் முத பிள்ளை அப்படின்னு சொல்றாரு அப்ப எங்க அம்மா புறப்படுறாங்க அத்தை இருங்க எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்படி கேட்ட உடனே நான் போய் என் பிள்ளைய கூட்டினு வந்து அஞ்சோடு ஒண்ணு ஆறா சேர்த்துலான்னு போறேன்பா அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க அத்தை நீங்க போய் கூப்பிடுங்க அவன் வந்தா கூப்பிடுவாங்க ஆனா அவன் வரமாட்டான் அவன் வரமாட்டேன்னு சொன்னான் ரெண்டு சத்தியம் வாங்கினுவாங்க அப்படின்றாரு சரி என்னப்பா சத்தியம் தாங்க அத்தை அதாவது அங்கு அதாவது அர்ஜுனனை கொல்ல வளர்க்கிறான் பாரு நாகக்கணை நாகக்கணை அந்த நாகக்கணையை அர்ஜுனன் மேல் ஒரு தடவைக்கு மேல் மறு தடவை விடக்கூடாது இது ஒரு சத்தியம் ஒரு சத்தியம் இன்னொரு சத்தியம் என்னன்னா அர்ஜுனனை தவிர மீது 4 பேரை கர்ணன் கொல்லக்கூடாது கொல்லக்கூடாது இது 2 சத்தியம் சத்தியம் இந்த 2த்தையும் வாங்கிடுவாங்க அத்தன் சொல்றாரு அதன் பிரகாரமே எங்க அம்மாவும் வராங்க